இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜவாதுமலை கலாச்சாரம் முறைப்படி. இன்று இதை மந்தவெளி என்று சொல்வார்கள். பொது விஷயங்கள் ஊரில் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இந்த மந்தவெளியில் தான் நடத்தப்படும். அதை முன்னிட்டு இன்று மந்தை மாரியம்மன் என்று சொல்வார்கள். அந்த மந்தை மாரியம்மனுக்காக மக்களால் பழம் மாவிளக்கு அந்த மாரியம்மனுக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த மாரியம்மன் இதற்கு வந்து இப்படிதான் அலங்காரம் செய்வார்கள். அதே சமயம் அம்மனுக்காக மாவிளக்கு வைத்து வழிபாடும் முறையும், அதே போன்று அம்மனுக்காக சோறு சாப்பாடு செய்து அதில் முருங்கைக்கீரை மற்ற காய்கறிகள் பழங்கள் அனைத்தையும் போட்டு இதை வந்து கோயில் பிரசாதமாக கொடுக்கப்படும். அதே சமயம் இதில் இந்த பாத்திரத்தில் கூழ் இந்த மக்களால் இன்று அம்மனுக்காக வைக்கப்பட உள்ளது. மாவிளக்கு இந்த சாப்பாடு அனைத்தும் வந்து இந்த மந்தை மாரி என்று சொல்வார்கள். இந்த மந்தை மாரியம்மனுக்காக இப்போது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்தை மாரி என்ற இடத்திற்கு தான் கொண்டு செல்வார்கள். இத்தனை இடத்திலையும் இருந்து வீட்டிற்கு இந்த கூழை எல்லாம் அந்த மந்தை மாரி என்ற இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே மக்கள் ஊத்தி இந்த கூழை அதற்கு பூஜை செய்து அதை இந்த மக்களுக்காக பிரசாதமாக மறுபடியும் வழங்கப்படும். எங்களுடைய காலங்காலமாக எங்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கை இந்த மந்தை மாரி என்ற இடத்தில் அனைத்து
கெட்ட தீய எண்ணங்களும் கெட்ட ஊரில் செயல்படும் சில எங்களுடைய நம்பிக்கைகள் பேய் பிசாசு இருக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் இதை அனைத்தையும் இந்த மந்தை மாறி அழைத்து சென்று ஆத்தோடு போய்விடுவாள். இந்த லாஸ்டாக இந்த கரகம் ஜோடித்து வைத்திருந்ததை ஆற்றில் விடுவார்கள். இதை மாதிரி நாங்கள் செய்யும்போது எங்களுடைய காலங்காலமாக நம்பிக்கை ஊரில் எந்த ஒரு கெட்ட நோய்களையும் கெட்ட விஷயங்களும் பிள்ளைகளுக்கு அடிக்கடிக்கு காய்ச்சல் வரும், இதை மாதிரி எதுவும் வராது என்ற எங்களுடைய இந்த நம்பிக்கை எங்கள் முன்னோர்களால் விதைக்கப்பட்டு அது காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது.